கருணாகர சூரீந்திர குருவர்ய பதாம்புஜாம் நவநீத நடோத்தம் சாம் குரு பங்கி ஸ்ரீயன்னுமஹா நாராயணம் நமஸ்கிருத்ய நரஞ்சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் வியாசம் ததோ ஜய முதீரயேத் தத்வேரயச்சிதச்சிதீஸ்வர தத்ஸ்வபாவ போகாபவர்க ததுபாய கதீருதாரஹ சந்தர்ஷயந்திரமமீத புராண ரத்னம் தஸ்மை நமோ முனிவராய பராசராய. ஸ்ரீ விஷ்ணு புராண கதைகள் பாகம் 56 சங்க்ஷேப ராமாயணம் என்பது இந்த பாகத்தின் தலைப்பு. கடந்த சில பாகங்களாக இக்ஷ்வாகு குலத்தின் வரலாறை பார்த்து கொண்டு வருகிறோம். அந்த குலத்திலே பல மகானான ராஜாக்கள், ககுத்ஸ்த மகாராஜா என்பவர், அதே போல சகர மகாராஜா, அவருடைய குலத்துல வந்த பகீரதன், இவர்களுடைய சரித்திரங்கள் எல்லாத்தையும் பார்த்தோம். மாந்தாதா சௌபரி இவர்களுடைய சரித்திரங்களை பார்த்தோம். விசித்திரமான சரித்திரம் கொண்ட கல்மாஷபாதனுடைய கதையையும் பார்த்தோம். கடைசியில் கட்வாங்க மகாராஜா என்பவர் எப்படி ஒரு முகூர்த்த காலம் ஆயுசுன்னு தெரிஞ்ச பிறகு சதுபாயத்திலே மூண்டு எம்பெருமான் திருவடியை அடைஞ்சார் அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த கட்வாங்க மகாராஜாவுக்கு தீர்க்கபாகுன்னு ஒரு புத்திரனாம். அந்த தீர்க்கபாகுவுக்கு ரகு புத்திரன், ரகுவுக்கு அஜன் புத்திரன், அஜனுக்கு தசரதன் புத்திரன் அப்படின்னு சொல்ல தொடங்குகிறார் மகரிஷி ராமாயண சரித்திரத்தை. ஸ்ரீமத் ராமாயணத்தை விஷ்ணு புராணத்திலே பராசர மகரிஷி ரொம்ப சுருக்கமா அழகா தெரிவிச்சிருக்கார். அந்த சொற்களே ரொம்ப அழகு. முக்கியமான விஷயங்களை மட்டும் எடுத்து சொல்லி மைத்ரேயருக்கு ரொம்ப அற்புதமான உபதேசத்தை செய்தார் பராசர மகரிஷி. இந்த சங்க்ஷேப ராமாயணத்தை அந்த புராண வார்த்தைகளிலேயே நாம் கேட்டோமானால் நமக்கு பூர்த்தியா ராமாயணம் சேவிச்ச பலன் கிடைக்கும். அதனால இந்த இடத்துல புராண வாக்கியங்களையே அடியேன் விண்ணப்பிச்சு அதுக்கு மேல அர்த்தங்களை ஆச்சாரிய அனுகிரகத்தினால் விண்ணப்பிக்கிறேன். கட்வாங்கா தீர்கபாகுஹ புத்ரோ அபவத் ததோ ரகுரபவத் தஸ்மாதப்யஜஹ அஜாத்தசரதஹ தஸ்யாபி பகவான் அப்ஜனாபோ ஜகதஹ ஸ்தித்யர்த்தமாத்மாம்சேன ராம லக்ஷ்மண பரத சத்ருக்ன ரூபேண சதுர்தா புத்ரத்வமாயாசீத் அப்படின்னு தொடங்குகிறார். இந்த தசரத சக்கரவர்த்திக்கு எம்பெருமான் பத்மநாபனுடைய அனுகிரகத்தினால நான்கு புத்திரர்கள் அவதரித்தார்கள் அப்படிங்கிறார். இந்த நான்கு பேருமே எம்பெருமான் நாராயணனுடைய அம்சம் கொண்டவர்களே அப்படிங்கிறார் இந்த இடத்துல மகரிஷி. இதுல நாம் புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், எம்பெருமான் ராமன் பூர்ண அவதாரம், பரதன் லக்ஷ்மணன் சத்ருக்னன் எல்லாருக்கும் எம்பெருமானுடைய ஒரு அம்சம் உள்ளே இருந்தது. ஏன்னா இந்த மகான்களுடைய சரித்திரங்களை பார்த்தா பல கல்யாண குணங்கள் அவர்களுக்கு இருக்கிறது தெரியறது. ஜகத்துக்கு இந்த குணங்களையெல்லாம் காண்பிச்சு அதன் மூலம் பல பாடங்களை புகட்டணும் அப்படின்னு தீர்மானிச்சு எம்பெருமான் இவர்களுக்குள்ளேயும் ஆவேசம் செய்தான் என்பது மகரிஷியின் திருவுள்ளம். இது எப்படி புரிந்து கொள்ளணும் என்றால், எம்பெருமான் வாசுதேவன் சங்கர்ஷணன் பிரத்யும்னன் அனிருத்தன் எனும் பெயர்களை கொண்டு செயல்படுகிறான் அல்லவா, அதே போல இந்த நான்கு பெயர்கள் என்று புரிந்து கொள்ளலாம். இதற்கு மேலே மகரிஷி ராமன் பால்யத்திலே என்ன செய்தான் என்பதை பத்தி சொல்லுகிறார். ராமோபி பாலயேவ விஸ்வாமித்ரயாக ரக்ஷணாய கச்சம் ஸ்தாடகாம் ஜகான யக்ஞே ச மாரீ ச மிஷுவாதாஹ தம் சமுத்ரே சிக்ஷேப சுபாஹு பிரமுகாம்ச க்ஷயம் அனயத் தரிசன மாத்ரேண அஹல்யாம பாபம் சகார. என்னென்ன பண்ணினான் எம்பெருமான் அப்படிங்கறத இதை விட ரத்ன சுருக்கமா சொல்லவே முடியாது. பால லீலையாக விஸ்வாமித்ரருடைய யாகத்தை சம்ரக்ஷணம் செய்தான் எம்பெருமான். அதை எப்படி சம்ரக்ஷிச்சான் அப்படின்னு கேட்டா, தாடகையை வதம் செய்தான் முதலிலே, அதுக்கப்புறம் மாரீச்சனை
சமுத்திரத்திலே கொண்டு வீசினார் எம்பெருமான் அப்படிங்கறத மெனக்கெட்டு சொல்றார் இந்த இடத்துல மகரிஷி. ஏன்னா இது முக்கியமான கட்டம். ராமாயணமானது அந்த கதையா பின்னாடி வரணும்னா இந்த இடத்துல இந்த மாரீச்சன்கிறவனை சமுத்திரத்துல தூக்கி போட வேண்டியது அவசியமா இருந்தது. ஒரு கால் எம்பெருமான் மாரீச்சனையும் வதம் செய்திருந்தாரானால் பின்னாடி ராமாயண கதையே வந்திருக்காரு. ஏன்னா மாரீச்சன் பொன்மானா வந்து அதுக்கு மேலதான் கதை தொடர்றது. மாரீச்சனுக்கு பெரிய ஒரு ரோல் இருக்கு பின்னாடி. இதற்காகவோ என்னவோ எம்பெருமான் அவனை சமுத்திரத்திலே வீசி எறிந்தார். சமுத்திரத்துல ஒரு பீஜத்தை போடுறத போல போட்டாராம். அந்த பீஜம் ராமாயணமாகிற செடியாக கல்பக விருட்சமாக முளைச்சுது அப்படின்னு ஸ்ரீநிதி சுவாமியும் அனுபவிப்பார். அது பராசர மகர்ஷியினுடைய இந்த வார்த்தையை மனதிலே கொண்டுதான் அப்படிங்கிறது தெரிய வருகிறது. இப்படியாக மாரீச்சனை கடலிலே வீசி எறிந்தான் எம்பெருமான். மேல சுபாகு முதலியவர்களை வதம் செய்தான். அதுக்கப்புறம் அற்புதமான ஒரு விஷயம் நடந்தது. அகல்யாவினுடைய ஆசிரமத்துக்கு போய் சேர்ந்தான் எம்பெருமான். அகல்யைக்கு தன் திருவடி சம்பந்தத்தை கொடுத்து அவளை சாப முக்தையாக ஆக்கினான் எம்பெருமான் என்பது சுப்பிரசித்தம். ஆனால் இங்க பராசர மகரிஷி சொல்ற வார்த்தை என்னன்னு பார்த்தா, தர்சன மாத்திரேன அகல்யாம் அபாபம் சகார. எம்பெருமான் தன்னுடைய கட்டாட்சத்தினாலே அகல்யினுடைய பாபங்களை விளக்கினான் அப்படிங்கிறார். பாபமானது ஒழிந்தால்தான் சாபத்தினுடைய வீரியம் நீங்கும். அதனால முதல்ல இங்க வேலை செஞ்சது எம்பெருமானுடைய கட்டாட்சம். அந்த கட்டாட்சத்தினாலே அந்த அகல்யினுடைய பாபங்களை நீக்கி அவளை பரிசுத்தப்படுத்தினான். அதுக்கு மேல திருவடி சம்பந்தத்தை கொடுத்து சாபத்திலேந்தும் நீக்க பண்ணினான் அப்படிங்கறத ரொம்ப நன்னா உணர்த்தி காண்பிக்கிறார் மகரிஷி. இப்படியாக அகல்யா சாப விமோசனம் ஆச்சு. மேல ஜனகபுரிக்கு மிதிலைக்கு போகிறார்கள் ராமனும் லக்ஷ்மணனும். அத சொல்றார் மகரிஷி. ஜனக கிரகேச்ச மாகேஸ்வரம் சாபம் அனாயாசேன பபஞ்ச. அனாயாசமாய் அந்த சிவதனுஷை முறித்தான் எம்பெருமான் அப்படிங்கறத சொல்றார். முறிச்ச உடனே என்ன கிடைச்சது இவருக்கு? சீதாம் அயோனிஜாம் ஜனகராஜ தனயாம் வீரிய சுல்காம் லேபே. அந்த அயோனிஜையாகிற சீதை ஜனகராஜ குமாரியாக வளர்ந்தவள் இவனுக்கு வீரிய சுல்கமாக கிடைச்சாள் அப்படிங்கிறார். வீரிய சுல்கம்னா தன்னுடைய வீரியத்தையே சுல்கமாக கொடுத்து சீதையை மனம் புரிந்தார் எம்பெருமான் அப்படிங்கிறத காண்பிக்கிறார். சீதா கல்யாணமான உடனே திருப்பி அயோத்திக்கு வருகிறார்கள். அப்போ ஒருத்தர் வந்து சேர்ந்தார். அவர் யாரு? அவர்தான் சகல க்ஷத்ரிய க்ஷய காரண மசேஷ ஹைஹய குல தூமகேது பூதம் ச பரசுராமம் அபாஸ்த வீரிய பலாவலேபம் சகார. பரசுராமர் வந்து சேர்ந்தார். சகல க்ஷத்ரிய குலத்துக்கும் நாசத்துக்கு காரணமாய் இருந்தவர் இவர். ஹைஹய குலம்னு ஒரு குலம் உண்டாம். அந்த குலத்தை பேரே தெரியாத அளவுக்கு அழிச்சவராம் இவர். ஐஹையர்கள் அப்படிங்கிறவர்கள் ரொம்ப ரொம்ப பயங்கரமானவர்கள். நாமே பார்த்திருக்கிறோம், சகர மகாராஜாவனுடைய அப்பாவே இவர்களுக்கு பயந்து ராஜ்யத்தை விட்டு ஓடி போயிட்டார். அப்பேற்பட்டவர்களையும் ஒரு கை பார்த்தவர் இந்த பரசுராமர். அப்பேற்பட்ட பரசுராமருடைய கர்வத்தை பங்கம் பண்ணி அவர்கிட்டேந்தும் அந்த தனுஷை வாங்கிண்டு, விஷ்ணு தனுஷை வாங்கிண்டு மேல அயோத்திக்கு போனார் எம்பெருமான் அப்படின்னு இந்த வரலாறை கொண்டாடினார். அதுக்கு மேல சொல்றார், பித்ருவச்சனாச்ச அகணித ராஜ்யாபிலாஷோ பிராத்ரு பார்யா சமேதோ வனம் பிரவிவேஷ. அயோத்திக்கு போனவர் அங்க தங்கினாரோ இல்ல, தன்னுடைய அப்பாவனுடைய ஆஜ்ஞையை பரிபாலனம் பண்ணணுங்கிற ஒரே காரணத்துக்காக ராஜ்யத்தின் மீது ஒரு துளி ஆசை கூட வைக்காமல், ஒரு அபிலாஷை கூட இல்லாமல் தன்னுடைய பிராத்தாவோடவும் பத்னியோடவும் கிளம்பி வனத்துக்கு போனார் அப்படிங்கிறத கொண்டாடுகிறார். வனத்துக்கு போனவர் வெறும் இருந்தாரோ இல்ல, அங்கேயும் போய் முனிவர்களுக்காக காரியம் பண்ணினார். அதை கொண்டாடுறார் மகரிஷி. யார் யாரையெல்லாம் வதம் பண்ணினார் முனிவர்களுக்கு சுகம் வரணுங்கிறதுக்காக?
விராத கர தூஷணாதீன் கபந்த வாலினௌச்ச நிஜகான. ஒரே வரிசையில ஒரே வரியில போட்டுட்டார் சுவாமி. யார் யாரெல்லாம் ஒழித்தான் பெருமான் வனத்துக்கு போய், விராதன் கரன் தூஷணன் ஆதி ஆதிங்கிறதுல 14,000 ராட்சசர்களும் சேர்த்தி, கபந்தன் வாலி எல்லாரையும் ஒழிச்சான். யாருக்காக? ஆசிரிதர்களுக்காக. முனிவர்கள் நன்னா தபஸ் பண்ணணும், தன்னை ஆசிரித்த சுக்ரீவன் சௌக்கியமா இருக்கணும் அப்படிங்கறதுக்காக இத்தனை பேரையும் வதம் பண்ணி மகர்ஷீனாம் சுகாவகம் அப்படின்னு அவர்களுக்கு சௌக்கியத்தை கொடுத்ததை பாடினார் மகர்ஷி. அதுக்கு மேல என்னாச்சு? அதுக்கு மேல நிறைய விஷயங்கள் நடந்தது. பொன்மானான மாரீச்சன் வந்தான், அதுக்கு மேல ராவண சந்நியாசி வந்தான், சீதையை அபகரிச்சுண்டு போனான், சீதை பறந்து போகும் பொழுது ஜட்டாயு சண்டை போட்டார், அதுக்கப்புறம் எம்பெருமான் வந்து தேடினார், ஜட்டாயு மோட்சமாச்சு, இதுக்கு மேல கிஷ்கிந்தைக்கு போனார், அங்க சுக்ரீவ சக்ஷமாச்சு, சுக்ரீவனோட சேர்ந்து வானர படைகளை எல்லாம் திரட்டி சீதா பிராட்டிய தேட போனார், தேடிண்டு கண்டுபிடிச்சுட்டார் ஹனுமான். கண்டுபிடிச்சவர் வந்து சேதி சொன்னதுக்கு அப்புறம் செயல்படலாம்னு தீர்மானிச்சு அணகட்ட சமுத்திரத்துக்கு போய் சேர்ந்தார்கள். இங்க பராசர மகரிஷி இந்த வரலாறு எல்லாத்தையும் இதுக்குள்ள அடக்கி வச்சுட்டு வார்த்தையா சொல்லல, இதுல ஜம்ப் பண்ணிவிட்டார், நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இத்தனையும். அவர் நேர அடுத்தது சொல்ற வார்த்தை, அதாவது இந்த ராட்சசர்கள் எல்லாரையும் ஒழித்தான் எம்பெருமான் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது சேத்து பந்தனத்துக்கு போயிட்டார் நேர. பத்வாச்ச அம்போனிதிம் அசேஷ ராட்சச குலக்ஷயம் கிருத்வா தசானன அபஹிருதாம் பார்யாம் தத் வதாத் அபஹிருத கலங்காம் அபி அனல பிரவேஷ சுத்தம் அசேஷ தேவ சங்கைஹி ஸ்தூயமான ஷீலாம் ஜனகராஜ கன்யாம் அயோத்தியாம் ஆனியே. முழுச யுத்த காண்டத்தை ஒரே ஒரு வரியில சொல்லி முடிச்சுட்டார். என்னாச்சு? சேத்து பண்டரம் பண்ணினார். பத்வாச்ச அம்போனிதிம் அந்த சேத்துவ சமுத்திரத்து மேல கட்டினார். எதுக்காக கட்டினார்? அசேஷ ராட்சச குலக்ஷயம் கிருத்வா. பாக்கி இருக்கிற ராட்சசாள்லாம் இருந்தாளே, அவள்லாம் லங்கையில இருந்தா, தண்டகார எண்ணத்துல ஒழிச்சவா போக பாக்கி இருக்கிறவாள்லாம் லங்கையில இருக்கா, அவ எல்லாரும் ஒழிக்கணும் அப்படின்னு தீர்மானிச்சு லங்கைக்கு போய் சேத்து அதுக்காக தான் கட்டினாரா? சேத்து எதுக்காக கட்டினார்னு கேட்டா, ராட்சசர்களை ஒழிக்கிறதுக்காக கட்டினாராக்கும் அப்படின்னு இந்த இடத்துல மகரிஷி ரொம்ப சமத்காரமா சொல்றார். அப்படி சேத்துவ கட்டி சேத்துவ தாண்டி போய் எல்லா ராட்சசர்களையும் வதம் பண்ணி அந்த தசானனான ராட்சசாதிபனான ராவணனையும் வதம் பண்ணி அவனால் அபகரிக்கப்பட்ட சீதையை மீட்டுண்டு வந்தார். அது எப்படி சொல்றார் மகரிஷி இங்கன்னு பார்க்கணும். தத் வதாத் அபகிருத்த அகலங்காமபி. இந்த ராவணன் வதிக்கப்பட்டான் அப்படிங்கிற தெரிஞ்ச உடனேயே சீதை கலங்கம் இல்லாதவள்னு உலகத்துக்கு புரிஞ்சு கொடுத்து அவ அப்படியே அக்னி மாதிரிதான் நடந்து வந்தா. இருந்தாலும் இந்த உலகத்துக்கு ஒருவித சம்சயமும் வரக்கூடாது அப்படின்னு தன்னுடைய ராஜ்ய தர்மத்தை பரிபாலிக்கணுங்கிற ஒரே காரணத்துக்காக அக்னி பிரவேசம் செய்ய வைத்தார் எம்பெருமான் அப்படிங்கறத காண்பிக்கிறார். எம்பெருமானுக்கு ஒரு வக்கீலாக இருக்கிறார் அந்த இடத்துல பராசர மகரிஷி. எம்பெருமான் ராமன் எதுக்காக அக்னி பிரவேசம் பண்ண வச்சார் அப்படின்னு இனி வரைக்கும் பட்டிமன்றங்கள் நடந்துன்னு தான் இருக்கு. ஆனா ஒண்ணு புரிஞ்சிக்க வேண்டியது என்னவென்றால், இந்த எம்பெருமான் எப்பேற்பட்டவன், அவன் அகில ஜெகத் சுவாமி, சீதா பிராட்டி, அகில ஜெகன் நாயகி, அவர்களுக்கு கலங்கமே வராது, ஹேய பிரத்யனீகர்கள், இதெல்லாம் வேதாந்த விஷயம். சாதாரணமா என்ன புரிஞ்சுக்கணும்னா, ராமன் அப்படிங்கிற ராஜா தன்னுடைய பத்னிய தேடி நடந்து வானரர்களை எல்லாம் திரட்டி கஷ்டப்பட்டு இவ்வளவு தூரம் லங்கை வரைக்கும் வந்து அவளை தேடி வந்திருக்கார், மீட்டிருக்கார். எவ்வளவு அன்பு ஒருவனுக்கு அவனுடைய மனைவி மேல இருந்தா இந்த காரியத்தை செய்ய முடியும், இவ்வளவு பெரிய காரியத்தை ஒரு மனிதனுக்கு அவ்வளவு அன்பு அவள் மேல இருந்திருக்குங்கிறது தெரியறது. இருந்தாலும் தன்னுடைய சொந்த விருப்பு வெறுப்புக்கு மேல தான் ராஜாங்கிற கடமையானது முக்கியம் அப்படிங்கறத காண்பிக்கவே எம்பெருமான் இந்த அக்னி பிரவேசத்தை நடத்தினார். எம்பெருமான் அப்படின்னு சொல்றதை விட ராமன் அப்படிங்கிற ராஜா இந்த அக்னி பிரவேசத்தை நடத்தினார் அப்படின்னு சொல்றது பொருத்தமாக இருக்கும்.
ராமன்கிற ராஜாவுக்கு தன்னுடைய ராணியான சீதை மேல அபாரமான அன்பு இருந்தது, ஒரு துளி சந்தேகம் கூட இல்லை. இருந்தாலும் தன்னுடைய ராஜ மக்கள் ராஜ்யத்துல இருக்கக்கூடிய ஒரு ஒரு நபரும் அந்த ராணியை மதிக்கணும் அப்படிங்கறதுக்காகவும், யாருக்கும் தன்னுடைய சாசனத்துல சந்தேகம் வரக்கூடாது அப்படிங்கறதுக்காகவும், தன் உயிரினும் மேலான தர்ம பத்னியை அக்னி பிரவேசத்துக்கு ஆளாக்கினான் எம்பெருமான். இந்த ராணியான சீதா பிராட்டியும் அதை ஆமோதிச்சு அந்த செயலிலே இறங்கினாள். அதனால ராமனும் சீதையும் சேர்ந்திருந்து ஒரு அற்புத சாசனத்தை எப்படி நடத்தணும் ஒரு ராஜாவும் ராணியும் அப்படிங்கறத இந்த வரலாறின் மூலம் காண்பித்து கொடுத்தார்கள் அப்படிங்கறத மகரிஷி ரொம்ப அழகா எடுத்து சொல்லியிருக்கார். இப்படியாக அக்னி பிரவேசம் ஆச்சு. அதுக்கு மேல கிளம்பி அயோத்திக்கு போனார் பட்டாபிஷேகம். ததஷ்ட அபிஷேக மங்களம் மைத்ரேய வருஷசதேனாபி வக்தும் ந சக்யதே சங்க்ஷேபேண ஸ்ரூயதாம். இதற்கு மேல மைத்ரேயா அந்த பட்டாபிஷேக வைபவத்தை 100 வருஷம் சொன்னாலும் போராதுப்பா, அதை சங்கிப்தமா சொல்றேன் கேட்டுக்கோ அப்படிங்கிறார். மகரிஷிக்கே தாங்கல் எவ்வளவு சுருக்கமா ராமாயணத்தை சொல்லிட்டோமேன்னு, அதனால பட்டாபிஷேகத்தை கொஞ்சம் விஸ்தாரமா சொல்றேன் கேளு அப்படிங்கிறார். அதையும் சுருக்கிதான் சொல்றார், ரொம்ப அழகா சொல்றார். அந்த பட்டாபிஷேகத்தினுடைய வர்ணனை என்ன அப்படிங்கறத அர்த்த மாத்திரம் நாம் இப்பொழுது அனுபவிக்கலாம். லக்ஷ்மணன் பரதன் சத்ருக்னன் ஆகிய தம்பிமார்கள், விபீஷணன் சுக்ரீவன் அங்கதன் ஜாம்பவான் ஹனுமான் அப்படிங்கிற துணைவர்கள், இவர்களெல்லாம் சேர்ந்து மலர்ந்த முத்துக்களோட இருக்கக்கூடிய மண்டபத்தை தயார் செய்தார்களாம். அதே போல கொடை சாமரம் எல்லாத்தையும் ஏந்திண்டு வந்தார்களாம். பிரம்மா இந்திரன் அக்னி யமன் நிருத்தி வருணன் வாயு குபேரன் ருத்ரன் இவர்கள் எல்லாரும் இந்த பட்டாபிஷேக மகோத்சவத்துக்கு வந்து சேர்ந்தார்களாம். வசிஷ்டர் வாமதேவர் வால்மீகி மார்க்கண்டேயர் விஸ்வாமித்ரர் பரத்வாஜர் அகஸ்தியர் போன்ற மகர்ஷிகள் எல்லாம் ரிக்யஜு சாம அதர்வண வேதங்களை ஓதி கொண்டிருந்தார்களாம் இந்த பட்டாபிஷேக மகோத்சவத்திலே. அதே மாதிரி வீடை புல்லாங்குழல் மிருதங்கம் பேரி படகம் சங்கம் காளம் கோமுகம் அப்படின்னு பலவித வாத்தியங்களை கந்தர்வர்கள் எல்லாம் வாசித்துக் கொண்டிருந்தார்களாம். இப்படி கோலாகலத்துடன் வன்பெரு வானகமுய்ய அமரருய்ய மண்ணுய்ய மண்ணுலகில் மனிசருய்ய எல்லா அரசர்களும் பார்த்து கொண்டிருக்கும் பொழுது அற்புதமான ராம பட்டாபிஷேகம் நடந்து முடிஞ்சுது அப்படின்னு சொல்றார். இப்படி பட்டாபிஷேகம் ஆன பிறகு 11,000 ஆண்டுகள் எம்பெருமான் அற்புத ஆட்சி புரிந்தான் அப்படிங்கிறதையும் சொல்லுகிறார். இதற்கு மேல பரதாழ்வான் கோடிக்கணக்கான கந்தர்வர்களை அடக்கி அவர்களது ராஜ்யத்தை பெற்றுக்கொண்டார் அப்படிங்கிறத சொன்னார். அதுக்கு மேல சத்ருக்னன் மதுராபுரி அப்படிங்கிற இடத்துக்கு போய் லவணாசுரனை சம்ஹரிச்சு அந்த இடத்திலே ராஜ்யம் புரிந்தார் அப்படிங்கிறதையும் சொன்னார். இப்படியாக நாட்கள் கழிந்து ராம லக்ஷ்மண பரத சத்ருக்னர்கள் எல்லாரும் தங்கள் காரியங்கள் முடிந்து விட்டது அப்படின்னு தீர்மானிச்சு தன்னடி சோதிக்கு எழுந்தருளினார்களாம். அப்போ அவர்கள் மீது அபாரமான பக்தி உள்ள அந்த நாட்டு ஜனங்கள் எல்லாருக்கும் சத்கதியை கொடுத்தான் எம்பெருமான் அப்படின்னு சொல்லி இப்படி சுருக்கமா முடிச்சார் ராமாயணத்தை. இதுக்கு மேல ராமனுடைய சந்ததிகள் அவர்களுடைய தம்பியினருடைய சந்ததிகள் எல்லாத்தையும் பத்தி மேல சொல்லுவார் அடுத்த பாகத்திலே. இந்த சங்கேபமான ராமாயணத்தை கேட்டால் வால்மீகி ராமாயணம் கேட்ட பலன் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது பெரியோர்களுடைய நிர்ணயம். அப்பேற்பட்ட அனுகிரகத்தை செய்த பராசர மகர்ஷியின் திருவடிகளிலே போற்றி பாடி இந்த பாகத்தை முடித்துக் கொள்வோம்.